ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம்பு, இஞ்சி, எலுமிச்சை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு இருக்கிற நோய் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்மைத்தன்மை இல்லாமல், பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, இதை டாக்டர்கிட்ட கூட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட சொன்னால் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. இன்னுமே வந்து நீங்கள் அப்படி கஷ்டப்படுறாதீங்க. உங்களுக்காக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ரெமடி தாங்க இது. ரொம்பவே வந்து ஈஸியானது. இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு தரக்கூடியதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வயது வந்த எல்லா ஆண்களுமே இதை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். தாம்பத்திய உறவுல ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிரும். இன்னும் சிலருக்கு உடலுறவுக்கு முன்னாடியே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும். விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை பெற்றெடுப்பதுலேயும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், தாமதமாகுங்க. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து பலனே இல்லாமல் வீக்காக இருக்கும். ரொம்பவே மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் போக்கத்தான் ரத்தத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எளிதில் வந்து தீர்வு கிடைச்சிருங்க. இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடும் போது 80 வயதுன்னு பழம் வாய்ந்த குதிரை போல தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடியது நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடிங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டால் கூட போதும். மேலுள்ள தோலை நீக்கிடுங்க. நீக்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில் 1 இன்ச் அளவு வந்து இஞ்சி எடுத்து மேலுள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு லைட்டாக தட்டி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 4 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லாவே நடக்குங்க. ஸோ ரத்தம் இருக்கிறதுக்கு, ரத்தம் நல்லா சீராக எல்லா உறுப்புகளுக்கும் சீராக போகிறதுக்கு இந்த இஞ்சி எடுத்தாச்சு. ஹார்மோன் சுரப்பியை தூண்டவும் செய்யுங்க. அதே மாதிரி பாலியல் உணர்வை தூண்டுறதுக்கும் இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அருமையான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்புங்க. கிராம்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஹார்மோன்களை தூண்டும். இதில் உள்ள காரத்தன்மை தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கிராம்புங்க. ஆண்களுக்கு ரொம்பவே வந்து ஆண்மைத்தன்மையை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பில் ரொம்பவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க, இதையுமே 4 கிராம் எடுத்து பொடி செஞ்சு இதையும் வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி தோலை சீவிட்டு லைட்டை தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 கிராம் எடுத்து அதை நல்லா இடித்து பவுடராக்கி கிராம்பு பொடியும் அந்த 2 டம்ளர் தண்ணியில் போட்டுருங்க. அடுப்பை குறைவான தீயில் வச்சுருங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா சூடுபடுத்தணும். சூடுபடுத்தினதுக்கப்புறம் இறக்கிட்டு 1/2 லெமனை விட்டுக்கோங்க. 1/2 லெமனை விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாங்க. தேன் கலந்துட்டு இதை வந்து குடிக்கணும். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஆண்மை சக்தி வந்து பெருகும். விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீரியத்தன்மையை கொடுக்கும். விந்து வந்து கெட்டிப்படும். விந்து நீர்த்து போவதை வந்து தடுக்குங்க. தாம்பத்திய உறவில் வந்து நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த ரெமடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.